இப்போலாம் நாம் அதிகமாக கடந்து வர வார்த்தை என்னவா இருக்கும்? ப்ரொகாஸ்டினேஷன், ஸ்ட்ரெஸ், ஃபோக்கஸ், மோட்டிவேஷன், க்ரோத், மைண்ட் செட், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நாம் கேட்டுகிட்டு இருப்போம். ஆனால் நம்ம லைஃப்பில் அந்த விஷயங்கள் எப்படி ஒர்க் ஆகுது, நாம் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி எந்த விஷயத்தை பற்றியும் நம்ம யோசிச்சதே இல்லை. இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட ப்ரொகாஸ்டினேஷன் பற்றி பேச போகிறேன். அந்த ப்ரொகாஸ்டினேஷன் உங்களோட லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், சைட் ப்ராஜெக்ட் அண்ட் சைட் ஹசல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஸ்டீல் லைக் அண்ட் ஆர்டிஸ்ட் புக்கோட Part-5 ஆஸ்டன் கிளியோன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ப்ரொடக்டிவ் ப்ரொகாஸ்டினேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொகாஸ்டினேஷனே ப்ரொடக்டிவிட்டிக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயந்தான். ஸோ ப்ரொடக்டிவிட்டினா என்ன, ப்ரொகாஸ்டினேஷனா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற லிமிட்டட் டைமை வச்சு, அதாவது எல்லாருக்குமே இருக்க மாதிரியான 24 hours வச்சு, சில பேர் நிறைய விஷயங்களை சூப்பராக செஞ்சு அவங்களோட லைஃப்பை வேறு லெவலில் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாம் அதே 24 hours 8 hours ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு, 8 hours சாப்பிட்டு தூங்கிட்டு, இந்த மாதிரி நிறைய வெட்டி வேலைலாம் பார்த்துட்டு கூட நாம் அந்த 24 hours வேஸ்ட் பண்ணலாம். ஸோ எந்த பர்சன் அவங்களுக்கு இருக்கிற அந்த அதே 24 hoursஐ அவங்களுக்கு தேவையான ஒர்க்காக மாற்றி, அதிலிருந்து அவங்களோட லைஃப்பை, அவங்களோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ, அதை தான் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்னா, இந்த விஷயத்தை நான் நாளைக்கிலேருந்து பண்ண போகிறேன், இப்போ இல்லை நாளைக்கு பண்ணுறேன், இன்றைக்கி ஈவினிங் பண்ணுறேன், நைட்டு பண்ணி முடிச்சிடுறேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தள்ளி போட்டுகிட்டே போவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்னல் வர்றதுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடியே நமக்கு இன்டர்னல் வரப்போகுதுன்னு தெரியும், ஆனால் நம்ம படிக்க மாட்டோம். படிச்சுக்கலாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னலுக்கு முன்னாடி நாள் உட்காந்து நம்ம கஷ்டப்பட்டு உட்காந்து படிக்கிறதுக்கு காரணம் இந்த ப்ரொகாஸ்டினேஷன் தான். இது ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் செய்யாமே இருப்போம். இதை தான் நம்ம ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரொகாஸ்டினேஷன் எப்படி நம்ம லைஃப்பில் ஒரு உருப்படியான விஷயத்தை செய்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டிவ் ஐடியாஸ் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா, நாம் போர்டாக ஃபீல் பண்ணும்போது தான். இப்போது எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எப்போயாவது உட்காந்து துணி துவைச்சிட்டு இருக்கும் போதோ இல்லை பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும் போதோ தான் எனக்கு வந்து அடுத்த ஐடியா, அடுத்த வீடியோக்கான கண்டென்ட்டோ இல்லை ஏதாவது பற்றி நம்ம பேசலாமே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூப்பரான ஐடியா கிடைக்கும். இதே மாதிரி தான் நிறைய பேர் எப்போ போர் அடிக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்களோட பிஸ்னஸ்க்கான, அவங்களோட கண்டென்ட்டுக்கான ஐடியாஸை கிராப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அப்போ தான் அதிகமான க்ரியேட்டிவான ஐடியா கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மேஜிக் இல்லை? ஆமாம். இப்போ நாம் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கணும், ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போர்டாக ஃபீல் பண்ணணும். ஸோ உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா கண்டிப்பாக கவலையப்படாதீங்க, உங்களோட க்ரியேட்டிவான ஐடியாஸ் அந்த போரான சுச்சுவேஷன்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணாலோ, போர்டாக ஃபீல் பண்ணாலோ, இல்லை ப்ரொகாஸ்டினேட் பண்ணாலோ, நீங்கள் அதை இப்படி நினச்சிக்கோங்க, உங்களுக்கான அடுத்த ஸ்டெப் ஐடியா இந்த போரிங் சுச்சுவேஷனில், இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டிங் சுச்சுவேஷன்லேருந்து தான் வரப்போகுதுன்னு. ஸோ இதுதான் ப்ரொடக்டிவ் ப்ரொகாஸ்டினேஷன். அதாவது நீங்கள் போர் அடிக்குதுன்னு ஃபீல் பண்ணும்போது, இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த டைமை ஒதுக்கி வைக்கும்போது, அந்த நாளைக்கு அப்படிங்கிற நாளைக்கு வர்ற வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற டைமில் நீங்கள் மைண்டை ஃப்ரீயாக போர் அடிக்கிறீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், அந்த டைமில் உங்களுக்கான சூப்பரான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணுறது தான் ப்ரொடக்டிவ் ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு பேஷன் தான் இருக்கணுமா என்ன? சில பேருக்கு பேஷனே இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு நிறைய பேஷன்ஸ் இருக்கலாம். இது அவங்களோட லைஃப்பையும், அவங்களோட சரௌண்டிங்ஸையும், அவங்களோட சுச்சுவேஷன்ஸையும் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இப்போ சில பேருக்கு எனக்கு 2-3 பேஷன் இருக்குது, எனக்கு வந்து விஜய் ஆகணும்னு ஆசை, ஹீரோயின் ஆகணும்னு ஆசை, அண்ட் கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும்னு ஆசை, அண்ட் இது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நாம் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா நமக்கு வேணும் அப்படின்னு தோன்ற எல்லா பேஷனையுமே நாம் வந்து எப்படி அதை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கணும். எல்லா பேஷனையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த பேஷன் நமக்கு செட் ஆகும், இது செட் ஆகாது அப்படின்னு புரிஞ்சுட்டு நமக்கான கரெக்டான பேஷனை நோக்கி போகிறதுக்கான கரெக்டான வழியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 2-3 பேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா பேஷன்லேயும் என்னென்ன பண்ணால் உங்களோட லைஃப் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் அப்படிங்கிற எல்லாத்தையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு பேஷன் செட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த பேஷனுக்கு நீங்கள் இந்த 4 பேஷன்லேயும் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி அந்த ஒரு பேஷனை வேறு லெவலில் உங்கள் லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணலாம்.
ஸோ இதுதான் உங்களோட பேஷன். ரெண்டு மூணாக இருந்தாலும் அதை கனெக்ட் பண்ணி ஒரு சூப்பரான உங்களுக்கான எக்ஸாக்ட் பேஷனை கண்டுபிடிச்சி அதை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிற வழியாக இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு, டோன்ட் த்ரோ எனி ஆஃப் யுவர் செல்ஃப் அவே அப்படிங்கிற இந்த குட்டி சப் டாப்பிக்கில். நீங்கள் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி உங்களோட ஹாபி என்னன்னு சொல்லி. நாம் எல்லோரும் வாட்சிங் டிவி, லிசனிங் டு மியூசிக், சாப்பிட்றது, தூங்குறது இந்த மாதிரி சொல்லுவோம். ஆனால் ஹாபி அப்படிங்கிறது உண்மையாக என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த விஷயத்தை செய்கிறதுக்கான காசு எதுவுமே வரலைனாலும் சரி, அந்த விஷயத்தை செய்கிறனால உங்களுக்கு லைஃப்பில் எந்த பிரயோஜனமுமே இல்லைனாலும் சரி, அந்த விஷயத்தை நீங்கள் செய்வீங்க, செய்யும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கான ஹாபியாக இருக்கும். அந்த ஹாபியை வச்சு நீங்கள் கண்டிப்பாக காசு ஏர்ன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ப்ரெஷரோ பிளான்ஸோ எதுவுமே இருக்காது. இதை தான் ஹாபின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கான ஒரு ஹாபியை வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். நீங்கள் ஒரு சூப்பரான ஆர்டிஸ்டாகவோ, கான்டென்ட் க்ரியேட்டராகவோ, பிஸ்னஸ் மேனாகவோ, யாராக வேணால் ஆகுங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஹாபி இருக்கும்போது தான் நீங்கள் இன்டர்னலாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பை வாழ்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு குட்டி டைம் ஃபார் அ ஹாபி ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு புக் ரீட் பண்ணுறது தான் ஹாபி, அதை ரீட் பண்ணி மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுறது தான் ஹாபி. ஸோ இந்த ஹாபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இல்லை நான் பண்ணுற விஷயங்களுக்கு நீங்கள் என்ன அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த எபிசோடில் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல கேட்டுட்ருந்தீங்கன்னா என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஷோவை ரீட் பண்ணுங்கள். நான் யூடியூப் பேசிக்கல் தான் கேட்டுருக்கேன், யூடியூப்பில் தான் கேட்டுருக்கேன் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் சொல்லுங்கள். இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த விஷயங்கள் பாதி தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த புக்கில் நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் இன்னுமே நிறைய இருக்குது. ஸோ இதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். அண்ட் நான் புக்கை வாங்கிலாம் படிக்கிற ஆள் இல்லை, நான் ஃபோனில் தான் படிப்பேன் அப்படின்னா உங்களுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை லிங்க் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஹாப்பி இம்ப்ரூவிங். அண்ட் இன்னுமே இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியான விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போது நான் உங்ககிட்ட எதுக்கு இந்த ப்ரொமோஷன் விஷயம்லாம் சொல்கிறேன், என்னை போய் நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு எதுக்காக? ஏன்னா என்னோட நீட் சில விஷயங்கள் இருக்குது. அண்ட் நான் வந்து மக்கள்கிட்ட நோட்டீஸ் பண்ணப்படணும், அண்ட் நான் பண்ணுற விஷயங்கள் நிறைய மக்களை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எய்ம். இப்போது நீங்களும் இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், ஆனால் உங்களுக்கு யாருமே நோட்டீஸ் பண்ணல அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாம் எப்போது அன்னோட்டிஸ்டாக இருக்கோமோ அப்போ தான் நாம் நமக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸை செட் பண்ணி நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன வராது, நம்ம என்ன விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கான நல்ல டைம் நமக்கு இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஒரு பிரபலமான யூடியூபர் ஆகிட்டீங்க, ஒரு பிரபலமான ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே மக்களுக்கு தேவையான பெஸ்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும்தான் கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு இறங்கும்போது மக்கள் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. இவங்க ஏன் திடீர்னு இதை பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க ஏற்கனவே பண்ணது நல்லா தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான பப்ளிக் இமேஜை மெயின்டைன் பண்ண தேவையில்லை, உங்களுக்கான எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நீங்கள் ரொம்ப பாப்புலராக இருந்தாலுமே அது சில நேரங்களில் பிரச்சனை தான். ஸோ நீங்கள் அன்னோட்டிஸ்டாக இருக்கீங்க, உங்களை யாருமே தெரில, யாருக்குமே தெரில இந்த ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னால் அப்படியா, அப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுவும் நல்ல விஷயம்தான். ஸோ உங்களை நீங்களே இந்த அன்னோட்டிஸ்டு பீரியடில் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நோட்டிஸபிளாக மாறும்போது மக்கள் உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க, நீங்களும் மக்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கற்றுக்கலாம். ஹாப்பி இம்ப்ரூவிங் மக்களே. பரவாயில்லையே, இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்கல்ல இந்த புக்கில் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த புக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட லைஃப்பை மாற்றுறதுக்கு இந்த புக் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய அடுத்த ஸ்டெப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த புக்கை வாங்கி நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஸோ உங்கள் லைஃப் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். நான் புக்கெலாம் படிக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஸோ உங்களோட லைஃப்பை வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் தேங்க் மீ லேட்டர். ஹாப்பி இம்ப்ரூவிங் மக்களே.